இயேசு தொட்டவர்களும் இயேசுவை தொட்டவர்களும் நலம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரில் தஞ்சம் புகுவதே எத்துணை நலம் என்று தாவீது அரசர் பாடியதற்கு ஏற்ப, மனிதர்களை நம்புவதை விட கடவுளையே நம்பிக்கை, அவரிலே நம்பிக்கை கொண்டு அவரிலே நாம் வாழ்வு பெற இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய விடுதலை பாடலிலே நாம் வாசிக்க கேட்டது போன்று, ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் என்பதற்கு ஏற்ப, யாரெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவை அணுகினார்களோ அவர்களெல்லாம் நலம் பெற்றார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நம்பிக்கையோடு அணுகுகின்ற பொழுது நமக்கு எல்லாம் கூடும் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் விரும்புவது நமக்கு கிடைக்க நமக்கு தேவையானவை நம்பிக்கையும் அதோடு கூட தன்னடக்கமும் மிகவும் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து பார்த்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இரண்டு வகையான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. இயேசு தொட்டவர் தொட்டவரும் அந்த சிறுமி, இயேசு அந்த சிறுமியை தொட்டு குணப்படுத்துகின்றார். இயேசுவை தொட்டவரும் அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண் இயேசுவை தொட்டார். இதிலே கவனிக்க வேண்டியது நம்பிக்கை, தன்னடக்கம். நம்பிக்கையோடு அவர்கள் இயேசுவை அணுகினார்கள், அதோடு கூட ஒரு பணிவுள்ள தன்னடக்கமுள்ள ஒரு செயல்பாடு, அதுவும் மிக மிக அவசியம். இந்த இரண்டு நிகழ்விலுமே ஒரு சில ஒற்றுமை நாம் பார்க்க முடிகின்றது. அவரோடு இருந்தவர்கள், குறிப்பாக அந்த சிறுமி, அந்த இடத்திலே ஒரே அமளியும் அதே போல அழுகையும் இருப்பதை கண்டு சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொன்ன உடனே அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, இயேசுவை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிரித்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி கூறுகின்றது. அதே போல இயேசு அந்த கூட்டத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்ட பொழுதும் அவரோடு இருந்த சீடர்களும் நிச்சயம் ஒரு வகையான நகைப்புக்கு உள்ளாகி இயேசுவிடத்திலே மீண்டும் கேட்டிருப்பார்கள், இத்தனை பேர் நெருக்கி கொண்டு வருகின்ற பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றீரே என்பதெல்லாம். இந்த இரண்டு மக்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கின்றது? அதே போல அந்த சிறுமியினுடைய தந்தை, அதே போல இந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண்ணுடைய மனநிலை, இயேசுவை நம்பிக்கையோடு அணுகுகின்றார்கள், அவர்களுடைய விருப்பம் நிறைவேறியது. இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களை, குறிப்பாக நற்செய்தி வாசகம் மிக அற்புதமாக நமக்கு இயேசுவை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், நம்பிக்கையோடும் பணிவோடும் நாம் இயேசுவை அணுகுகின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கக்கூடிய நம் கடவுள் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் நம் பிணைகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்பதற்கு ஏற்ப நாம் ஆண்டவரிடத்திலே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் நம்பிக்கையோடும் செல்வோம், வாழ்வை கண்டடைவோம். இயேசு தொட்டவர்களும் இயேசுவை தொட்டவர்களும் நலம் பெற்றார்கள். நாம் எப்படி உணர்ந்து வாழ்வோம்? ஆமீன்.